நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்க போனால், ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் சேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப் இருந்தால் சொல்ல சொல்லி கேளுங்க. இதை வந்து எப்படி சொல்கிறதுல சரி, நம்மகிட்டே வந்து கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து அது மூடி நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இது போல் ஃப்ரீ ஃபயருக்காக வந்து டைமண்ட்ஸ் வந்து ஏர் பண்ணுறதுக்காக இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. எப்படி அந்த ஆப்ஸில் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்றதுக்காக தான், எப்படி வந்து என்கிட்ட வந்து நான் ஏதாவது ஒரு நல்ல ஆப் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பீங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் வந்து ஒரு 100 டேமெண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து கேமில் வந்து 100 டேமெண்ட் டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசை வந்து செலவு பண்ணுவோம். அதே போல் தான் அந்த ஆப்ஸும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டேமெண்ட் வந்து ஒரு ஆப்பில் வந்து ஃப்ரீயாக தராங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த 80 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோன்னே எப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து பார்க்க வச்சு அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசாக படிச்சிடுவாங்க. இல்லைனா ஒரு சில ஆப்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு மணி நேரம் இல்லை வந்து அரை மணி நேரம் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதன் மூலியமாக வந்து அந்த ஆப்ஸ் கிட்டது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டேமெண்ட்ஸ் தர ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 80 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிடுவாங்க. இது போல் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் வந்து தேவையில்லாமல் வந்து வாடி வாடி வந்து டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆப் தான். இல்லை நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அதிக டைமண்ட்ஸ் வந்து தந்துட்டு நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 டைமண்ட்ஸ் வந்து டேர்கெட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 2000 டைமண்ட் கூட ஈஸியாக தந்துட்டு, ஆனால் அந்த 1000 டைமண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள்லாம் அந்த ரொம்ப நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆட்ஸ் வந்து பார்க்க வச்சு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு 1000 டைமண்ட் தருவானுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து 1000 கணக்கில் வந்து டைமண்ட்ஸ்லாம் யாருமே வந்து ஃப்ரீயாக தரப்படுறது கிடையாது. நான் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டேங்க, அப்படி தந்தால் அது வந்து ஒரு ஃபேக்கான ஆப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து 1000 கணக்கில் வந்து டைமண்ட்ஸ் வந்து தரும்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருந்ததுன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரே நாளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிக்க வேண்டியது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரானா, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து காசு வேணும், காசு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர முடியும். அப்படி அவங்க காசு செலவு பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த அவசியமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தெளிவு உங்களுக்கு வந்து புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நான் வந்து எதுக்காக ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பில் வந்து கன்ஃபார்மாக வந்து ஃப்ரீ ஃபைல வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பில் நம்ம வந்து டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா வந்து எதுக்காக வந்து அது போல் வந்து அதிக நாள் வந்து ஆக்குறாங்கன்னா, நம்ம வந்து அந்த அதிக நாள் வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆட்ஸ் வந்து பார்க்க வச்சு அதன் மூலியமாக அவங்க வந்து காசு சம்பாரிச்சு அந்த காசை வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுருணும். அதான் விஷயம். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து சும்மாவே ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வாடி வாடி வந்து டைமண்ட்ஸ் வந்து வழங்குதுன்னா அது வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஆரம்பத்தில் இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து சொல்ல போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக எடுக்க முடியும் சொல்ல போகிறது கிடையாது. அது வந்து எப்படி சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சா வந்து ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ண தேவை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணதில் அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் இந்த ஆப் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கூட சொல்லிட்டு நினச்சிக்க போறீங்க. நீங்கள் வந்து பிடிச்ச யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஆப்போட நேமை பற்றி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாலான் சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப் வந்து உங்களை வந்து எத்தனை பேர் தெரியும் சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆப்போட நேமை பற்றி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாலா, இந்த ஆப் நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது, அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயப்படலாம் தேவை, நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்த ஆப்பால். இப்போ இந்த ஆப்போட ரிவ்யூ செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 5 ஸ்டார் தான் கொடுத்துறாங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் 1 ஸ்டார் கொடுத்துறாங்க. அவங்க வந்து என்ன காரணம் சொல்லிடுறாங்க, இந்த ஆப்பில் வந்து அதிகப்படியான ஆர்ட்ஸ் வந்து வருதான், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து லக் இருக்க மாட்டேதான். இது போல் கிராச் கார்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கம்மியான கோல்ஸ் வந்து கேட்டி தான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை சொல்லிடுறாங்க. மற்றபடி வந்து இந்த ஆப் வந்து ஒரு ஃபேக்கான ஆப், இதை வந்து யாரும் வந்து டவுன்லோட் பண்ணதே அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் இது வந்து நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே கூட போய்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போய் செக் கூட பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து எது போல ஆப்னா, நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து கைன்ஸ் வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணுற போல தான். இப்போ இதில் நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே வந்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த டாஸ்க் ஆஃபர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள், அவங்க கொடுக்குற ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கைன் வந்து கொடுக்குறானுங்க. அந்த ஆப்ஸ் கீழே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் யூஸ் பண்ணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணி நேரம் யூஸ் பண்ண சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து நீல கலரில் வந்து கட்டம் போட்டு அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எத்தனை கோல்டு வந்து தராங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எத்தனை கோல்டு கடி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இதிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணாலே கொஞ்சம் டைம் பாஸ் இருக்கும். அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 150 கோல்டு கைன் கிட்ட வந்து கிடையாது. அப்போ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிக கோல்ஸ் கைனை நம்ம வந்து கிளைம் பண்ணுற போல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஸ் வந்து கொடுத்துருவானுங்க. அந்த ஆப்ஸால் நம்ம வந்து இவங்க சொல்கிற போல யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கோல்டு கைனை வந்து கிளைம் பண்ணலாம். அவங்களே கொடுத்துருவாங்க, எந்த ஆப் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அதிக கோல்ஸ் வந்துடுறா சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் கூட அந்த ஆப் கூட யூஸ் பண்ணிக்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் ஆஃபர்ஸை வந்து பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் டெய்லி செக்கிங்கில் வந்து நமக்கு வந்து டெய்லிக்கும் வந்து டெய்லி போனோம்ஸாக ஒரு 50 கோல்டு 100 கோல்டு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தருவானுங்க. இது வந்து அப்படியே மற்ற ஆப்ஸ் போல் தான், இதுவும் இது ஒன்றும் வித்தியாசமான ஆப்லாம் கிடையாது. மற்ற ஆப்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே போல் தான் இதுவும் நமக்கு வந்து ஒரு தடவை பார்த்தாலே புரியும். இப்போ அடுத்ததான் இதில் வந்து மேக்ஸ் ஆஃபர் சொல்லிட்டு இருந்ததில்ல, இப்போ வந்து அதுக்குள்ளே போயிடலாம்.
இப்போ அதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே அவங்களோட டெலகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோல்டுக்கு என்ன தராங்க, அது ஒரு விஷயமே கிட்ட நம்ம வந்து பட்டு போய்ட்டு வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் அது கீழே நமக்கு வந்து ஒன்லி டவுன்லோடானு இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அது வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்ல. இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 50 கோல்டு காயின் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் கூட அந்த ஆப் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து கீழே பார்த்தோன்னா நமக்கு வந்து 5000 காயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10000 காயின்ஸ்லாம் தராங்க. அது வந்து இதுக்காகனா நம்ம வந்து அதான் சொன்னால் ஆரம்பத்திலே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து தந்துருவாங்க. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து காயின்ஸ் வந்து சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து அந்த ஸ்மார்ட் ஆஃபர்ஸில் போய் பார்த்தோன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்து அதன் மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து தராங்க. இதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் ப்ளே அண்ட் வின் சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஸும் காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்து நம்ம வந்து காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணுற போல கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அது கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வீடியோ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து யாரும் வந்து கிளிக் பண்ணுறது, ஏன்னா வந்து காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆட் பார்த்தா 5 காயினே 3 காயினே தான் தராங்க. அதனால தான் சொல்கிறேன் அதை வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் நீங்கள் வந்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மற்ற டேஸ்க்கை முடிச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஆனால் மற்றபடி இந்த ஒரு ஆடை மட்டும் யாரும் பார்க்காதீங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து கீழே பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னா அவங்களோட யூடியூப் சேனல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல், இந்த ரெண்டு சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 100 கோல்டு காயின் கிட்ட வந்து கிடைக்கும். நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 100 கோல்டு காயின் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தோன்னா ஸ்பின் வீல் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது நம்மளுக்கு வந்து எல்லா பிள்ளையும் இருக்கிறது தான். இன்னும் நம்மளுக்கு வந்து மற்ற ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைமண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, 20 டைமண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து கோல்டு தான் வச்சுருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள் அதில் வந்து ஹையஸ்ட் கோல்டு எத்தனை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 20 கோல்டு தான். நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் தான் அந்த 20 கோல்டே கிடைக்கும். அப்படி இதில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒரு ஆட் வந்து பார்க்குற போல இருக்கும், அதையும் தெரிஞ்சுங்க. அப்புறம் அது பக்கத்தில் பார்த்தோன்னா அந்த ஸ்க்ராச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு கொடுமை என்ன பாருங்க, நமக்கு வந்து 3 அப்படின்ற நம்பரே தெரிஞ்சுது. ஆனால் அந்த நீள கல்லில் கொடுத்துருவாங்கல்ல அதை வந்து ஃபுல்லாக அழிச்சா தான் நமக்கு வந்து தருணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தருவானுங்க. நீங்களே வந்து பாருங்கள் இதெல்லாம் என்னடா பண்ணி வச்சுன்னு சொல்லி தான் தோணுது. நமக்கு வந்து பாருங்கள் 3 அந்த கோல்டு கைன் வந்து கிடச்சிருது. அதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆடு வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஸ் போல தான் இதுலேயும் நமக்கு வந்து ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தோன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் 200 காயின் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து என்னன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து பார்க்க சொல்கிறாங்க. அந்த ஆடை பார்க்கும்போது அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 காயின் வந்து தராங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே அது கூடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து ஒரு 20 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 காயின் வந்து தராங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 காயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த 200 காயின்ஸையும் நம்ம வந்து அந்த ஆப்பில் போயிட்டு வந்து கிளைம் பண்ணுற போல இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பை வந்து 20 செகண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த 200 காயினும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கிஃப்ட் வாலா என்ற கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஆப்பில் நம்ம வந்து எப்படி வித்ரா பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தலாம். அது வந்து எங்கே இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து பாருங்க ஹோம், அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து இது கிஃப்ட் போல சிம்பிள் கொடுத்துருவாங்க. அதுக்கு பக்கத்தில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாகவும் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின் 5000 காயின்ஸ் நம்ம வந்து சேர்த்துனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா ரூபீஸில் 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் காயின்ஸ் வந்து இருந்தால் 1,000 ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ அப்படி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு போனோம்னா நம்ம கிட்டே வந்து 8,000 காயின்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து இருந்தால் நம்ம வந்து ஒரு 50 டைமண்ட் வந்து எடுத்துக்கலாம். 15,000 காயின்ஸ் வந்து இருந்தால் நம்ம வந்து 100 டைமண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து காசை வித்ட்ரால் பண்ணாலும் இல்லை வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து வித்ட்ரால் பண்ணாலும் கரெக்டாக நம்மளுக்கு மதியம் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுமா. நம்ம வந்து டைமண்ட்ஸ் வந்து வித்ட்ரால் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக மதியம் 12 மணிக்கு வந்துடும். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசை வித்ட்ரால் பண்ணால் நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ஆட் ஆயிடும். இது நம்மளுக்கு வந்து எத்தனை மணி நேரம் வரும்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. 24 ஹவர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து 2 நாள் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வித்ட்ரால் பண்ணணும் அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கவனிக்கல போல அதனால வந்து பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு ஸ்டாரும் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா இது போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணி 12 மணி நேரம் ஆச்சு ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்த டைம் என்னன்னா நம்மளுக்கு வந்து 24 மணி நேரம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் இந்த 2 நாள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வித்ட்ரால் பண்ணுறோமோ அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்ல. அப்புறம் வந்து இந்த ஆப்பில் வந்து சொல்லியிருந்தோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 48 ஹவர்ஸ் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து சொல்லிட்டு கிடையாது, நமக்கு வந்து சீக்கிரமே வந்துடும். அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட கன்ஃபார்மாக தந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொடுத்த உடனே கூட நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆப்பை பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தரமே தோணும். அது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போலாம் ஒரு சில ஆப்ஸில் நம்ம வந்து லாகின் பண்ண உடனே வந்து ஒரு 500 டைமண்ட் சொல்லி தந்துடுறாங்க. அப்படி தர ஒரு சில ஆப்ஸில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற்றிடுவாங்க. ஆனால் இந்த ஆப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றலாம் மாட்டாங்க. கன்ஃபார்ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து பேடிஎம்க்கு வந்து காசை வந்து வித்ட்ரால் பண்ணால் காசு வந்துடும், இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து வித்ட்ரால் பண்ணால் டைமண்ட்ஸ் வந்துடும்.
இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்ம் இருக்கும் அதனால சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணலை, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ நான் வந்து எதுக்காக போட்டோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்க இப்போ வந்து டைமண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு சொல்ல சொல்லி, ஏன்னா வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது, அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் வந்து ஏதாவது வித்தியாசமாக சொல்லுன்னு சொல்லி தான் கேட்டுருப்பேன் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு ஆப்பை பற்றி சொன்னேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒர்க் ஆகும், அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா டைமண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து ப்ளே பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து சும்மா வந்து ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் டைம் பாஸாக இருக்குன்னா இது போல ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆப்லலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே ஈவெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.